ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எனது மனிதர்கள். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க எல்லா எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிலீவ் இன் யோர் செல்ஃப், நீங்கள் உங்களை நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆயிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் படிக்கணும், ஸ்கூல் புக்கெலாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன டாபிக் படிக்கிறது, சிலபஸ் வச்சு எப்படி நம்ம அந்த சிலபஸ் ஓரியன்ட் படிக்கிறது, எக்ஸாம் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அகாடமியோட டைப் பண்ணி அவங்களுடைய கோச்சிங் மூலிமா, அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலிமா ஒரு ஸ்கூல் புக் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலை போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக் தான் வந்து ஒரிஜினல் சோர்ஸ் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. பட் ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை, எனக்கு எந்த ஒரு அகாடமியிலும் நான் ஜாயின் பண்ண முடியாது, என் ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு எப்படி படிக்கிறதுனும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறையா பப்ளிகேஷன்ஸ் வந்து தங்களுடைய சேவையாக அந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பப்ளிகேஷனுடைய புக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற புக்குடைய சப்ஜெக்ட் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கிற இந்திய வரலாறு. ஸ்கூல் புக்கை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக எடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்தா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கூல் புக் இல்லை, ஸ்கூல் புக் இல்லாதவங்க எக்ஸாமுக்கு படிக்க முடியல அப்படிங்கிற வருத்தமே வேண்டாம், நீங்கள் இந்த புக்கை வச்சு தாராளமாக படிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த புக் வந்து ரிவ்யூக்காக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு குயிக் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூவாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ரிவ்யூ பாருங்கள், ரொம்ப நேரம் போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதனால் என்னென்ன பாயிண்ட் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த புக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், புத்தா பப்ளிகேஷனுடைய ஃபோன் நம்பர்ஸ். அந்த ஃபோன் நம்பர் மூலமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த புக்குடைய சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும், நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் வந்து அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு வந்து உங்களை தேடி ஒரு மெட்டீரியல் வருது. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ தான், இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு புக்கை நம்ம வாங்கும்போது அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் நமக்கு என்னென்னு தெரியாது, நம்ம அதை படித்து பார்த்தும் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், நம்ம ரிவ்யூ பண்ண போகிற புத்தா பப்ளிகேஷனுடைய அடுத்த புக் இதுதான், இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது, 6th to 10th வரைக்கும் எடுத்திருக்காங்க. இது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்படியே 100% வந்து அப்ளிகபிள் ஆகும். குரூப் டூ எக்ஸாமினேஷன் படிக்கிற பர்சன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து இந்த 11th 12th வந்து நீங்கள் இன்னும் ஸ்கூல் புக்கில் தனியாக சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்கமிங்கில் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்குடைய ஃப்ரண்ட் வியூ தான், இந்த புக்குடைய ரேட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த புக்குடைய ப்ரைஸ் வந்து 420 rupees போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த புக்குடைய இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸில் ஸ்டாண்டர்ட் வைஸாகவே கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஜென்ரல் தமிழ் ஆல்ரெடி நாம் பார்த்துருப்போம், நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கில் போய் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஜென்ரல் தமிழுக்கும் இவங்க புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து சிலபஸ் வைஸாக ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துட்டாங்க. 6th என்னென்ன ஹிஸ்ட்ரி டாபிக் இருக்குது, 7th என்னென்ன இருக்குது, 8th, 9th, 10th. நம்ம வந்து புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் இருக்குன்னா ஹிஸ்ட்ரி அப்படியே கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் லெசன்ஸ் வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன புக்கில் சேம் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நமக்கு என்ன எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவைப்படுதோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் டெலிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவைப்படுற அந்த சிலபஸ் டாப்பிக்கை மட்டும் லெசன் அந்த லெசன்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்கோடு நான் கம்பேர் பண்ணி பார்த்ததில் ஸ்கூல் புக் லெசனில் என்னென்னலாம் இருக்கோ எல்லா கண்டென்ட்டும் இருக்குது. அதில் வந்து பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க, நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 6th பார்த்தீங்கன்னா ஒரு 10 lessons இருக்குது, 7th ஒரு 10 lesson, 8th வந்து ஒரு 8 lesson கொடுத்துருக்காங்க, 9th ஒரு 5 lesson கொடுத்துருக்காங்க, 9th 10th பார்த்தீங்கன்னா ஒரு 6 lesson. இதில் அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து செவ்வியல் உலகம் இந்த மாதிரி இடையில டாப்பிக்லாம் வந்திருக்கும் 10th 9th. இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தேவையில்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது, இந்த புக்கில் இருக்கிறத இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஹிஸ்ட்ரியை 100% கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குரூப் டூக்கு வந்து நீங்கள் 11th 12th எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும். எஸ், இது வந்து 6th 6th என்னென்ன லெசன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பாடம் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ சேம் கண்டென்ட் தான், கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதே மாதிரி பேக் சைடு அதில் இருக்கிற பயிற்சி வினாக்கள், ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த புக் பேக் கொஷின் அப்படியே கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இவங்களே ஓனாக கூடுதல் வினாக்கள்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஷின் மேக் பண்ணி அதுக்கான ஆன்சரும் அதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த லெசன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து சிக்ஸ்த்து. இப்போ நமக்கு செவன்த்தில் என்னென்ன லெசன் இருக்கோ அதை வந்து இண்டெக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, உள்ளேயும் நமக்கு வந்து டீட்டெயிலாக அந்த லெசன்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு லெசன் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு செவன்த்தில் ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அதனோட இன்ட்ரடக்ஷன் வந்து பேராகிராஃபாக தான் இருக்கும், ஸ்கூல் புக்கில் ஒரே பேராவாக இருக்கும், நம்ம அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பாயிண்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு எட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது சீக்கிரம் நினைவில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே அப்படி தான், பேராகிராஃபாக புக்கில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே இவங்க வந்து தனித்தனியாக பாயிண்ட் பாயிண்டாக பிரித்து கொடுத்துருக்கிறது ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது. நமக்கு சீக்கிரமாக ஒரு லெசனை வந்து படித்து புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி இந்த பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே, முக்கியமான கண்டென்ட் எல்லாமே அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த புக்கை படிக்கும்போது நம்ம ஸ்கூல் புக் படிக்கிற ஃபீல் அப்படியே இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் புக்கையும் இதையும் வச்சு ஒரு மேக்ஸிமம் லெசன்ஸ் வந்து ரேண்டமாக நான் செக் பண்ணி பார்த்தேன், கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸ்கூல் புக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது, அதை விட இது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து டேர்ம் வைஸ் புக்ஸ்லாம் இருக்கும், நமக்கு சிக்ஸ்த்தில் செவன்த்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இருக்கும். நீங்கள் சிக்ஸ்த்து படிக்கணும்னா மூணு புக் வச்சிருக்கணும், செவன்த்து படிக்கணும்னா மூணு புக் வச்சிருக்கணும். அந்த மாதிரி டேர்ம் வைஸ் புக்ஸை வந்து நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்க வேண்டியிருக்கும், அதையெல்லாம் தனித்தனியாக படிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ண முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு புக்கை வாங்கி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து தேடி படிக்க தேவையில்லை, அவங்களே தெளிவாக டாபிக் வைஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இதை நான் படித்து என்னோட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸையும் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்கூல் புக் என்னவோ 100% அதே தான் கொடுத்துருக்காங்க, கண்டென்ட்டு ஒன்றும் மாறுதல் இல்லை. 9th 10th மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறான வாய்ப்புகள் இருக்குது டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில். ஸோ இப்போ வந்து நான் 10th வந்து இந்த லெசன்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டேன், ஸ்கூல் புக்கை வச்சு தான் படித்தேன், திரும்ப ஒரு ரிவிஷனும் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் புக்கை வச்சு, ஏன்னா நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். பட் இதில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னோவேட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது, பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஞாபகத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. 19th சமூக சமய சீர்த்த இயக்கங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கு அதுதான் லெசன். அந்த லெசனில் ராஜாராம் மோகன்ரா என்ன இயக்கங்கள்லாம் தொடங்கினார், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், பிரம்ம சமாஜம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அப்புறம் இந்து புத்தகச்சி, சுவாமி தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண மிஷன்லாம் எப்படி தொடங்குச்சு, ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் என்னென்ன யார் தொடங்கினாங்க, இஸ்லாமிய இயக்கம் என்ன, பார்சி சீர்திருத்தங்கள்லாம் என்ன, சீக்கியர்களுடைய சீர்திருத்தம் என்ன, அயோத்திதாச பண்டிதர்லாம் என்ன இயக்கங்கள்லாம் தொடங்கி எவ்வளோ வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு, விடுதலை போராட்டத்துக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக் இல்லைங்கிறத நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அடுத்த லெசனும் பார்ப்போம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இங்கே தொடக்க கால கிளர்ச்சிகள், இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஏன்னா இந்த டாபிக் வந்து டைரக்ட் சிலபஸ் டாப்பிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் அப்புறம் புலித்தேவர் தான் வந்து ஆங்கிலேயக்கு எதிராக புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் புலித்தேவருடைய போராட்டங்கள், வீழ்ச்சி, அப்புறம் வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலம், மருது சகோதரர்கள், பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கடைசியில் வந்து இதில் வந்து வேலூர் புரட்சியோடு நிற்கும். அடுத்தது காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, அது உருவாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன புரட்சிகளாக நடந்துச்சு, விவசாயிகளை வச்சு என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்துச்சுங்கிறத இந்த லெசன் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த லெசனை நான் படிச்சுட்டு இந்த லெசனில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவு ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் இவங்க தனித்தனியாக, அதாவது மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி, சமய இயக்கங்கள், சமூக கொள்ளை, மக்களின் கிளர்ச்சி, இந்த மாதிரி தனித்தனியாக டாபிக் வைஸாக பிரித்து ஒரு ஒரு கிளர்ச்சியும் தனியாக எடுத்து காட்டியிருக்காங்க. நம்ம வந்து பழங்குடியினர்களாக விரட்டப்படுறாங்க, அந்த அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியாக கிளம்புறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன் வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கிறதுக்கும் இதில் படிக்கிறதுக்கும் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல, அதை விட இது கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு அப்படின்னு சொல்லலாம். தேசியம், அதாவது காந்திய காலகட்டம், இதுவும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரியும், இதுவும் நம்ம சிலபஸில் இன்றியமையாத டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்கும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இதில் ஹைலைட்டே என்னென்னா இந்த கூடுதல் பயிற்சி வினாக்கள் தான், ஏன்னா புத்தக பயிற்சி நாக்கள் நமக்கு புக்கில் இருக்கும், அதில் நம்ம ஆன்சர் வந்து புக்கில் இல்லைனாலும் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்து நம்ம அந்த கொஸ்டின்லாம் பார்த்துருப்போம். கூடுதல் பயிற்சி நாக்கள் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ளஸ் ஒரு லெசனை படிச்சிட்டோம், அதனுடைய புக் பேக் கொஸ்டின் நம்மளால் அடிக்க முடியல அப்படின்னா அந்த லெசன் நம்ம படித்ததே வேஸ்ட். ஸோ அதில் வந்து ஒரு 16 கொஸ்டின் புக் பேக் கொடுத்துருப்பாங்க, நம்ம லெசனை படிச்சுட்டு இந்த 16 கொஸ்டின்லேயே நமக்கு 4 கொஸ்டின் தெரியாது, திரும்பவும் புக்கை புரட்டி அதை பார்த்துட்ருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கூடுதல் பயிற்சி நாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட இந்த காந்திய காலகட்டத்தில் மட்டும் 141 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை கொஸ்டினும் நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா இந்த லெசன் நம்ம தரோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த கூடுதல் பயிற்சி வினாக்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக் பேக் கொஸ்டினை யாரும் தவிர்க்காதீங்க, கூடுதல் பயிற்சி வினாக்கள் இந்த புக்கில் கொடுத்துருக்குறத இந்த புக்கு யாராவது வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் தவிர்க்காமல் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அடுத்த லெசன் போங்க. தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், இதெல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கூடுதல் பயிற்சி வினாக்கள் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 106 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதில். அடுத்தது தமிழகத்தில் சமூக மாற்றம், சேம்
இதில் வந்து நமக்கு தமிழ் மாதிரி ரொம்ப வந்து கண்டென்ட் வைஸ் பிரித்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது அந்த தலைப்பு லெசனுடைய தலைப்பிலேயே அந்த பாடம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த புக். ஸோ கைஸ், புத்தா பப்ளிகேஷனுடைய ஹிஸ்ட்ரி புக்கை பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி தமிழ் புக்கையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ் ஆகுமா என்னங்கிறத இன்னும் நீங்கள் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் ஆல்ரெடி நான் வந்து அந்த டீடைல் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கொரியர் சார்ஜே இல்லாமல் இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்குடைய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஓகே, அடுத்தது இன்னொரு வேல்யூபிளான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.